来，把点出来，出来。好。கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 100,000 பேர்த்துக்கு மேல இங்க அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லை. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அந்த பூத்துக்குள்ளே போனீங்கன்னா மஸ்கட்லேருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க டெல்லிட்ட. அதே போல் எல்லா இடத்துலையும் என்ன லாஜிக்கில் டெல்லி பண்ணிக்காங்கன்னே தெரில. பூத்து 20 பேர் 25 பேர் சம்மந்தமே இல்லாமல் கணவனுக்கு ஒரு போலிங் பூத்தில் ஓட்டுருக்கேன்னா மனைவிக்கு வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போய் ஓட வச்சுருக்காங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடி 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்கே இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லையும் கூட இது நடக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஸ்கேலில் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 100,000 பேர்த்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊரில் ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில் தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியாவிலிருந்து மஸ்கட்லேருந்து வேறு வேறு ஊர்லேருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஒரு இடத்துலையும் நடக்கிற ஸ்டோரி பல்லடம் சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிகிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணியிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நாங்களும் தேடிட்டுருக்கோம். 1350 ஓட்டு இருக்கிற இடத்துல 830 டெலிட் பண்ணால் அது எப்படி என்ன லாஜிக்கில் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கண்ணா? அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்கே இல்லைன்னு. அதனால் அந்த இடத்துல ரீபோல் கேட்குறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். காரணம் எல்லோரும் ஆர்வமாக ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இரண்டாவது, இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம் நாங்கள் வந்து வயதானவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ பல இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்குது, அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னென்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும். 3 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 50.5% வாக்கு பதிவாகியிருக்கு. 75% தாண்டினா சிறப்பாக இருக்கும். ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும். இன்னும் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா போலிங் 6:00 க்ளோஸ், அதுக்கு மேலே டோக்கன் கொடுத்து 7 மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவில் நீங்கள் வந்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கணும். மாவட்ட தேர்தல் அதிகாரி முதல்லாம் திரும்பலாம் போய் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் தேர்தல் அதிகாரியும் அதுக்கு சரியான பதில் அவர்கிட்ட இல்லை. என்ன ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன், பல பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எங்களுடைய க்யூரியஸ் இதே வந்து எப்படி பூத்துக்கு 20-20 பேர் டெலிட் பண்ணுறாங்க, இதான் ஆச்சரியம். அது எப்படி பூத்துக்கு ஒரு கணவன் இருப்பாங்க, மனைவிக்கு ஓட்டு இல்லை, உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்கள், இறந்து போன கணவனுக்கு ஓட்டு இருக்குது அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அதனால் நான் ஓட்டு போடாமல் போக மாட்டேன். அந்த உள்ளே இதே இதே இடத்துக்குள்ள உள்ளே உட்காந்துருக்காங்க, 2 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்க, நான் போடாமல் போக மாட்டேன், கிட்டத்தட்ட 40 வருஷமாக போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர், பேசிக் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். இல்லை பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம் நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போடுறவங்க, அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமையை மறுக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான நேர்மையான முறையில் நியாயமான நேர்மையான முறையில் இது செய்திருக்கணும். நாம் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரும் உற்சாகம். நீங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன? ஆனால் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோண்ணே. ஒன்று உடனடியாக ஆஃபீஸருக்கும் அப்சர்வ் இருக்கும், இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பூத்தெல்லாம் வந்து நீங்கள் 60% ஓட்டை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அதில் வாக்குப்பதிவு நடத்தி அது என்ன வரப்போகுதுங்க, அது என்ன நியாயமா? அந்த தெப்பக்குளத்தில் ஒரே இடத்துல 200 ஓட்டு டெலிட் பண்ணியிருக்கிறாங்க.
அது எவ்வளோ நியாயமாக அது இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அங்கங்கே ஆர்ஓட்டியும் அப்சர்வர்ட்டியும் கொடுத்துட்ருக்கோம். பட் ஓவராலாக சேலஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட 100,000 வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கீட்டுப்படி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு டெயில் பண்ணும்போது ஷிஃப்டடுமாங்க, டெத்துமாங்க, ஆப்சண்ட்டுமாங்க, இந்த மூன்று விஷயத்தான் பார்ப்பாங்க. ஆப்சண்ட், ஷிஃப்டட், டெத், ஏஎஸ்டி அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க. கணவர் வாக்கு இருக்குது, மனைவி வாக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நம்பினீங்கன்னா இங்கே உள்ள நான் நீங்கள் ரேண்டமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் பார்க்குறோம். நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் பாருங்கள், ஒரு அம்மா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க. ரேண்டமாக கணவன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. அவர் 2021 தேர்தலில் ஓட்டு போடல. அவர் பேர் மர்மமாக இருக்கு, ஆனால் எம் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. கோவை மாவட்ட நிர்வாகத்தில் பல முறை வந்து வாக்காளர் முகாம்லாம் நடத்தினாங்க. பட் அந்த வாக்காளர் முகத்திலையும் இத்தனை பேர்த்தோட பேருக்கு நடத்தக்கூடாதுங்கண்ணா, பேருக்கு நடத்தக்கூடாது. பேரு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு பேசிட்டு வாக்காளர் கீழே போகணும், வீட்டுக்கு போகணும், ரீச் அவுட் பண்ணணும். ஒரு பூத் ஸ்லிப் எனக்கு எப்படி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்களோ, பூத் ஸ்லிப்பும் எல்லா இடத்துக்கும் கொடுக்கல, ஒரு பூத் ஸ்லிப் கொடுக்குறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்களோ ஒரு வாக்காளர் முகாம்ங்கிறது அப்படி இருக்கும். ரியலாக போய் வீட்டுக்கு போய் பார்க்கணும். சும்மா நேம் சேக்கு, ரெண்டு டீச்சரை டைவெர்ட் பண்ணி 2 நாள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, 1 நாள் ஃபீல்டுக்கு போக வச்சு, அப்புறம் எல்லா தேர்தலினோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டினுடைய ஏஜென்ட்டை 6 நாள் வர வச்சு, ஸோ அந்த மாதிரி நடத்தினா சரியாக வராதுங்கண்ணா. பீப்புள் ஹவ் டு பர்சனலி கோ செக். அதுக்கு ஒரு டைம் எடுத்து பர்சனலாக செக் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணி அதை இப்போ மாவட்ட ஆட்சியரெல்லாம் நேரத்தை ஒதுக்கி தனியாக ஆஃபீஸர்ஸ் போட்டு மைக்ரோவை பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது லார்ஜ் ஸ்கேல் இல்லைங்கண்ணே. உங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு வந்து டெலிட் ஆகிருக்கணும், அது லார்ஜ் ஸ்கேல். அப்புறம் தேர்தல் இது மாதிரியே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒருத்தர் இந்த ஜனநாயகத்தில் கஷ்டப்பட்டு ஓட்டு போட வைக்கிறோம். ஒரு முறை ஒருக்கா வந்துட்டு ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சால் 2வது முறை அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க லைஃப் டைம் வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறக்க. அதனால் இதெல்லாமே வந்து ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் சொல்ல நீங்களும் தான் பார்க்குறீங்க. எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் இதே சண்டை பிரச்சனை. சேலஞ்ச் ஓட் போடணும், டெண்டர் ஓட் போடணும், இந்த ஃபார்ம் கொடுங்க, அந்த ஃபார்ம் கொடுங்க. இதனாலேயே பல இடத்துல போலிங்கு டிலே ஆகிட்டு இருக்கு. பல இடத்துல பார்த்தீங்கன்னா க்யூ பெருசாக இருக்கான காரணம் மறுக்கப்பட்டவங்க உள்ள சண்டை போட்டுட்ருக்காங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவரோ ரூல் சொல்கிறாரு, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவரோ ரூல் சொல்கிறாங்க, அவங்களுக்கே பெரிய குழப்பம். ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் டெலீட்டட்னு இருக்குது, அப்போ அவங்க சேலஞ்ச் ஓட் போடலாமா? அது ஒரு கன்ஃபியூஷன். ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்கண்ணா, நம்ம டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் தானே, 7 மணிக்கு மேலே ஃப்ரீயாக பேசுகிறேன்னா.